ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல பறவைகளும் விலங்குகளும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல வாழ்ந்து வந்த உயிரினங்களுக்கு உணவு பிரச்சனை இல்லாததால நிறைய பறவைகள் அதே காட்டுல கூட்ட கூட்டமா வாழ்ந்து வந்தாங்க. ரீட்டா கிளி தன்னோட கூட்ட ஒரு கொய்யா மரத்து மேல கட்டி இருந்தது. அந்த மரத்தை ரீட்டா கிளி ரொம்பவும் கவனமா கவனிச்சுக்கிட்டதால எப்போதுமே அந்த கொய்யா மரத்துல பழங்கள் காய்ச்சி தொங்கிக்கிட்டே இருந்தது. புறா தான் கூடு கட்டியிருந்த ஆப்பிள் மரத்து மேல ரொம்பவும் அன்பு வச்சிருந்தது. மரத்துக்கு தண்ணீர் ஊத்துறது, மரத்துக்கு கீழே விழுந்து கிடக்கிற கொஞ்சம் குப்பைகளை சுத்தம் பண்றது, இப்படி மரத்து மேல ரொம்ப அக்கறை செலுத்திருந்தால அந்த மரமும் எப்போதுமே ஆப்பிள்களோட காட்சி அளிக்கும். சோனா குருவி குடியிருந்த மாமரமும் இதே நிலைமையில தான் இருந்தது. எப்பவுமே சோனா குருவி குடும்பத்துக்கு மாம்பழங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த காட்டுலதான் காலுக்காகவும் கொறிக்காகவும் ஒரு மாமரத்துக்கு பக்கத்துல கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அந்த மாமரத்து மேல இவங்க எந்த விதமான கவனமும் அக்கறையும் செலுத்தாததால அந்த மரம் பூவும் பூக்கறதில்ல, காயும் காய்க்கிறதில்ல. ஒரு நாள் காலையில தன்னோட கூட்டுல படுத்திருந்த காலுக்காகவும் நல்லா தூங்கிட்டு இருந்தது. காலுஜி, சீக்கிரமா எழுந்திருங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன கோரி, சாப்பாட்டை பத்தி ஏதாவது சொல்ல போறியா? ஏன்னா எனக்கு சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே முக்கியமான விஷயம் கிடையாது. காலுஜி, நானும் அதை பத்தி தான் பேச போறேன். இதுக்கப்புறம் இந்த காட்டுல உள்ள எந்த பறவைகளும் நமக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாம சோம்பேறின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால எங்க அம்மா கிட்ட போய் கொஞ்ச நாளைக்கு தேவையான உணவுகளையும் தானியங்களையும் வாங்கிட்டு வாங்க. கோரி, உங்க அம்மா வீட்டுக்கு போய் உணவு வாங்கிக்கிட்டு வர்றதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனா போற வழியில எனக்கு பசி எடுத்தா நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவேன்? காலுஜி, இவ்வளவு நாள் உங்க கூட வாழற எனக்கு உங்களுக்கு எது தேவைப்படும் தெரியாதா? இதோ இந்த மூட்டையில இருந்த மாவை வச்சு கொஞ்சம் அடை சுட்டு வச்சிருக்கேன். இதை எடுத்துக்கிட்டு போங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி உணவுகளை வாங்கிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருங்க. எனக்கான சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சிட்டியா? இதோ இப்பவே கிளம்பிட்டேன் கோரி, இப்பவே கிளம்பிட்டேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு தன்னுடைய உணவு மூட்டையை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. இப்படி பறந்து போய்கிட்டு இருந்த காலுக்காகத்தோட மனசு கோரி கொடுத்த உணவு மூட்டை மேலேயே இருந்தது. இந்த ரொட்டியை சாப்பிடாத வரைக்கும் நம்மளால வேகமா பறக்க முடியாது. இதை சாப்பிட்டு முடிச்சாதான் நாம சீக்கிரமா கோரிக்காகத்தோட அம்மா வீட்டுக்கு போய் சேரலாம். இப்படி நினைச்ச காலுக்காகம் ஒரு பெரிய மரத்தடியை தேர்ந்தெடுத்து அங்க போய் உக்காந்து கோரி கட்டி கொடுத்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சது. காலுக்காகம் இப்படி ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அதை பார்த்த ஒரு வயதான பறவை அங்க பறந்து வந்தது. காகமே, பக்கத்துல உள்ள மரத்துலதான் கூடு கட்டி வாழற, எனக்கு ரொம்பவும் பசியா இருக்குது. ரெண்டு நாளா உணவு கிடைக்கல. தயவு செய்து நீ சாப்பிட்டுட்டு இருக்க ரொட்டியில பாதியை என்கிட்ட குடு. கோரிக்காகவும் காலுக்காகத்துக்கு மூணு ரொட்டிகளை கொடுத்து விட்டு இருந்துச்சு. அதுல ரெண்டு ரொட்டியே காலுக்காகத்துக்கு போதுமானது. அதனால காலுக்காக மீதி இருந்த ஒரு ரொட்டிய அந்த வயதான புறா கிட்ட கொடுத்தது. பாட்டி, இந்தாங்க ஒரு ரொட்டி, இந்த ரொட்டிய நீங்க சாப்பிடுங்க. காலுக்காக இப்படி ரொட்டியை கொடுத்த உடனே அந்த வயதான புறா அந்த ரொட்டியை சீக்கிரமா சாப்பிட ஆரம்பிச்சது. ரொம்பவும் பசியில இருந்ததால சீக்கிரமாவே சாப்பிட்டு முடிச்சது. காகமே, நீ கொடுத்த ரொட்டியை சாப்பிட்டதுல என்னோட பசி அடங்கிடுச்சு. இப்ப நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் எனக்கு ஒரு மந்திர சக்தி இருக்கு. அந்த மந்திர சக்தியை வச்சு உன்னோட ஆசைகள் உன்னை என்னால நிறைவேற்றி கொடுக்க முடியும். சீக்கிரமா உன் மனசுல என்ன ஆசை இருக்கோ அதை சொல்லு. இதை கேட்ட காலுக்காகத்துக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையாவா சொல்றீங்க? நான் என்னோட ஆசையை சொன்னா அதை உங்களால நிறைவேற்றி கொடுக்க முடியுமா? காகமே, உன்னோட கோரிக்கையை என்னால நிறைவேற்ற முடியும். முதல்ல உன்னோட கோரிக்கை என்னன்னு என்கிட்ட சொல்லு. அதை நான் நிறைவேற்றுறனா இல்லையான்னு அதுக்கப்புறம் தெரியும். பாட்டி, எனக்கு என்னவோ இன்னும் உங்க மேல நம்பிக்கை வரல. இருந்தாலும் நீங்க கேக்குறதால ஒரு கோரிக்கையை சொல்றேன். நான் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்க மரத்துக்கும் பக்கத்துல ஒரு மாமரம் இருக்கு. அந்த மாமரம் இது வரைக்கும் பூ கூட பூக்கல. உங்களால அந்த மரத்துல மாங்காய்களை காய்க்க வைக்க முடியுமா? அப்படியே செய்யறேன் காகமே. நீ முதல்ல கிளம்பி உன்னோட வீட்டுக்கு போ. நீ வீடு போய் சேர்றப்ப அந்த மாமரத்துல பழங்கள் இருக்கிறத பாப்ப. அந்த வயதான பறவை இப்படி சொன்ன உடனே காலுக்காகமும் கோரிக்காகத்தோட அம்மா வீட்டுக்கு போகாம மறுபடியும் திரும்பி தன்னோட வீட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சது. இப்படி பறந்து போன காலுக்காகவும் கொஞ்ச தூரம் போன உடனே தன்னுடைய வீடு இருக்க மரத்துக்கு பக்கத்துல உள்ள மாமரத்துல பழங்கள் காய்ச்சி தொங்குறத பார்த்துச்சு. அதனால ரொம்பவும் சந்தோஷமா வேகமா பறந்து தன்னுடைய வீட்டுக்கு போச்சு. கோரி, கோரி, எங்க போயிருக்க? வீட்டுக்குள்ள இருந்தா சீக்கிரமா வெளியில வா. உங்ககிட்ட ஒரு அதிசயத்தை காமிக்கணும்.
காலுக்காக இப்படி கத்துறத கேட்ட கோரிக்காகவும் வீட்டை விட்டு வெளியே வந்துச்சு. வீட்டு விட்டு வெளியில வந்த கோரிக்காகத்தோட கண்களை அதாலேயே நம்ப முடியல. காலுஜி, இந்த அதிசயம் எப்படி நடந்தது? இந்த அதிசயத்தை யார் நடத்தி வச்சது? கோரிக்காக இப்படி ரொம்பவும் ஆச்சரியமா கேட்ட உடனே காலுக்காக நடந்தது எல்லாத்தையும் கோரிக்காகத்துக்கிட்ட சொல்லச்சு. அந்த வயசான பாட்டிக்கு நான் ஒரே ஒரு ரொட்டி துண்டு தான் கொடுத்தேன். அதுக்கு பதிலா அது இவ்வளவு பெரிய உதவியை நமக்கு செஞ்சிருக்கு. பிறகு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த மரத்துல பழுத்திருந்த மாம்பழங்களை ஆசை தீர சாப்பிட்டாங்க. ராத்திரி தங்களோட கூட்டுல படுத்து தூங்கும் போது கூட அந்த வயதான பாட்டிய பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, நீங்க இதை இப்படி செஞ்சிருக்கலாமே. நம்மளோட இந்த வீடு சின்னதாகவும் ரொம்ப பழசாகவும் இருக்கு. பேசாம அந்த வயசான பாட்டிக்கிட்ட நீங்க இந்த பழைய வீட்டுக்கு பதிலா ஒரு புது வீடு கொடுக்க சொல்லி கேட்டு இருக்கலாம். கோரி, இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. நாளைக்கும் இதே மாதிரி 3 ரொட்டிகளை சுட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் நாம அதே இடத்துல போய் உக்காந்துருப்போம். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. முதல் நாள் ராத்திரி பேசிக்கிட்ட மாதிரியே கோரிக்காகவும் காலுக்காகவும் ரொட்டிய சுட்டு எடுத்துக்கிட்டு பாட்டிய பார்க்க கிளம்புனாங்க. இப்படி போன காலுக்காகவும் கோரிக்காகவும் ஏற்கனவே காலுக்காக அந்த வயதான பாட்டிய பார்த்த மரத்தடியிலேயே போய் உக்காந்தாங்க. போன உடனே கோரிக்காக வரவங்க கண்ணில் படுற மாதிரி அந்த ரொட்டியை எடுத்து வெளியே வச்சது. பிறகு காலுக்காக இப்படி அந்த வயதான பறவைய கூப்பிட ஆரம்பிச்சது. பாட்டி, பாட்டி, எங்க போயிட்டீங்க? சீக்கிரம் இங்க வாங்க, உங்களுக்காக நாங்க உணவு எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். காகமே, இந்த ரொட்டியை நீ எனக்காக எடுத்துக்கிட்டு வந்திருக்க, ஆனா இன்னைக்கு எனக்கு பசி இல்லையே, என்ன பண்றது? அம்மா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படியாவது இந்த ரொட்டியை நீங்க சாப்பிட்டே ஆகணும். பிறகு கோரிக்காக எடுத்துட்டு வந்த ரொட்டிய வாங்கி அந்த வயதான பாட்டி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சீக்கிரம் சாப்பிடு பாட்டி, சீக்கிரம் சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்டு பறவைகளே, உங்களோட கோரிக்கை என்னன்னு எங்களை கேளு. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த வயதான பறவை அந்த ரொட்டிய சாப்பிட்டு முடிச்ச உடனே இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, உங்களோட அன்பு எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீங்க கொடுத்த சுவையான ரொட்டிக்காக என்ன வேணும்னு கேளுங்க. நான் உங்களோட ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க தயாரா இருக்க. பாட்டி, இதுவரைக்கும் நாங்க ரொம்பவும் பழைய வீட்டுல வாழ்ந்துட்டு வரோம். அந்த வீடு எப்ப இடிஞ்சு கீழே விழுமோங்கிற கண்டிஷன்ல இருக்கு. அதனால நாங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்ல வலுவான ஒரு புது வீடு வேணும்னு கேட்டுக்கிறோம். காகங்களே, நீங்க கிளம்பி உங்களோட வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடியே உங்க வீடு ரொம்பவும் புதுசா மாறி இருக்கும். பிறகு கோரிக்காகவும் காலுக்காகவும் தங்களுடைய வீட்டை நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இப்படி தங்களோட காட்டுக்கு போன இவங்க தங்களுடைய மரத்துல இருந்த வீட்டை பார்த்துட்டு ரொம்பவும் சந்தோஷமானாங்க. வீட்டை பார்த்ததும் மகிழ்ச்சியால துள்ளி துள்ளி கொதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி காலுக்காகவும் கோரிக்காகவும் புது வீட்டு வாசல்ல உட்காந்துருக்கத பார்த்துட்டு சோனா குருவி, புறா, ரீட்டா கிளி இவங்க 3 பேரும் அங்க போனாங்க. காலண்ணா, கோரியக்கா, இந்த புது வீடு யாரோடது? ரொம்பவும் அழகா இருக்கு. சோனா, இந்த வீடு எங்களோட வீடா இருக்க கூடாதா? நீங்க எப்படி நினைச்சாலும் சரி, இந்த வீடு எங்களோடது தான். இப்படி ஒரு வீட்டை நானும் காலுஜியும் இப்பதான் கட்டி முடிச்சோம். கோரி, காலையில நாங்க இந்த பக்கமா தான் பறந்து போனோம். அப்ப உங்க வீடு இப்படி இல்லையே, பழைய வீடு தானே இருந்தது? புறா இப்படி கேட்டதுக்கு காலுக்காக எந்த பதிலும் சொல்லாம மௌனமா இருந்தது. ஆனா கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்து இப்படி பதில் சொல்லுச்சு. ஏ அழுக்கு புறா, காலையில எந்திரிச்ச உடனே வாய் கொப்பளிச்சு முகம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தா பாக்குற பார்வை நல்லா தெளிவா இருக்கும். உன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சு முகம் கூட கழுவாம அப்படியே வெளியில வந்தா எது பழைய வீடு எது புது வீடுன்னு எப்படி தெரியும்? இங்க பாருங்க பறவைகளே, வீட்டை பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். மத்தபடி இது எப்படி வந்தது, அது எப்படி வந்ததுன்னு குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. போங்க இங்க இருந்து. கோரிக்காகத்தோட கோபமான பேச்சை கேட்ட எல்லா பறவைகளும் பிறகு அங்கிருந்து பறந்து தங்களுடைய வீட்டுக்கு போனாங்க. புது வீட்டுக்குள்ள போன கோரிக்காகத்துக்கு சந்தோஷம் தாங்கல, இப்படியும் அப்படியும் மாறி மாறி குதிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காலுஜி, இந்த வீட்டை பார்த்தா எங்க அம்மா என்ன நினைச்சு ரொம்பவும் பெருமைப்படுவாங்க. கோரி, ஆனா ஒன்ன மறந்துடாத, நம்ம மரத்துல மாம்பழங்கள் பழுக்கிறதுக்கும் இந்த புது வீடு வர்றதுக்கும் நான் தான் காரணம். காலுஜி, நீங்க இல்லன்னா இது கண்டிப்பா நடந்திருக்காதுதான். ஆனா நீங்க இன்னும் எனக்காக ஒன்னே ஒன்னு செய்யணும். கோரி, உனக்கு இன்னும் என்ன வேணும், சீக்கிரமா சொல்லு. பழைய மாதிரி நாளைக்கு ஒரு ரொட்டியை சுட்டி எடுத்துக்கிட்டு அந்த மரத்தடிக்கு போவோம். கோரி, நமக்கு இருக்கிறதுக்கு இடமும் சாப்பிடறதுக்கும் உணவும் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நமக்கு எதுவும் தேவையில்லை.
இல்ல காலுஜி, இவ்வளவு அழகான வீட்டுல வசிக்கிற இந்த கோரிக்ககத்துக்கு கையில ரெண்டு தங்க வளையல் இருந்தாதான் மதிப்பு. கடைசி முறையா அந்த பாட்டி கிட்ட போய் அந்த வளையல மட்டும் கேட்டு வாங்கிட்டு வந்துருவோம். கோரியோட இந்த பேச்சுக்கு காலுக்காக எந்த பதிலும் சொல்லாம அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. கோரிக்காக பழையபடி ரொட்டிய சுட்டு கட்டி வச்சுக்கிட்டு காலுக்காகத்தை எழுப்ப ஆரம்பிச்சது. காலுஜி எழுந்துருங்க, காலுஜி எழுந்துருங்க, நாம போய் அந்த பாட்டிய பார்த்துட்டு சீக்கிரமா வீடு வந்து சேருவோம். ரொட்டியை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த மரத்தடி நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு வயதான பாட்டிய கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, உங்க பசிய தீக்கிறதுக்காக தான் ரொட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். மகளே, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. இப்ப நீ கொடுத்த இந்த ரொட்டிய சாப்பிட்டுட்டு உன்னோட ஆசைய பூர்த்தி செய்யற சக்தி எனக்கு இப்ப இல்ல. நீத்தோட அந்த சக்தி என்கிட்ட இருந்து மறைஞ்சு போயிடுச்சு. இதை கேட்டுட்டு கோரிக்காக ரொம்ப சோகமாயிடுச்சு. என்னங்க இது, வேலை மெனக்கிட்டு வீட்டுல ரொட்டி சுட்டு எடுத்துக்கிட்டு வந்தா கடைசியில கதை இப்படி ஆயிடுச்சு. மகளே, என்னால உன்னோட கோரிக்கையை தான் நிறைவேற்ற முடியாது. ஆனா நானும் இப்ப பசியில தான் இருக்கேன், அதனால இந்த ரொட்டியை எனக்கு கொடுத்துட்டு போமா? பாட்டி, உங்ககிட்ட சக்தி இருக்குன்னு நினைச்சுதான் நான் இந்த ரொட்டியை தயார் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்தேன். உங்ககிட்ட சக்தி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எதுக்காக உனக்கு உணவு கொடுக்கணும்? காலுஜி, கிளம்புங்க வீட்டுக்கு, நாம வீட்டுல போய் உக்காந்து இந்த ரொட்டியை சாப்பிடலாம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு காலுக்காக தழைச்சுக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இவங்க இப்ப மறுபடியும் தங்களோட வீடு இருந்த மரத்துக்கு வந்து பார்க்கும்போது நேத்து இருந்த புது வீடு இல்ல, பழைய வீடுதான் இருந்தது. அப்புறம் இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த மரத்துல பழுத்திருந்த மாம்பழங்களும் இப்ப இல்ல. இத பார்த்த காலுக்காகவும் கோரிக்காகவும் ஆழ ஆரம்பிச்சாங்க. காலுச்சி, என்ன இது, மரத்துல இருந்த பழங்களையும் காணோம், நேத்து நாம குடியிருந்த புது வீட்டையும் காணோம், அந்த பாட்டி மந்திரத்தால கொடுத்த எல்லாமே இப்ப நம்மளை விட்டு போயிடுச்சு. கோரி, எல்லாமே உன்னோட பேராசையாலதான் போயிடுச்சு. இருக்கிறத வச்சு கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், ஆனா அப்படி வாழ நமக்கு கொடுத்து வைக்கல. காலுஜி, உடனே கிளம்புங்க, நம்ம மறுபடியும் போய் அந்த வயசான பறவைய பார்த்து இந்த ரொட்டிய அவங்களுக்கு கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம். மறுபடியும் அந்த மரத்தடிக்கு போன காலுக்காகவும் கோரிக்காகவும் ரொம்ப நேரமா காத்திருந்து பார்த்தாங்க. எப்படி எப்படியோ கூப்பிட்டு பார்த்தாங்க. ஆனா அந்த வயதான பறவை மட்டும் மறுபடியும் அந்த மரத்தடிக்கு வரவே இல்லை.